தம்பி தமிழ் அவர்கள் அவங்க வந்து காவல்துறையில் இருந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு புரி அவர்களுக்குள் எப்பொழுதோ ஏற்பட்டு அதை ஒரு கதையாக டெவலப் பண்ணி பல பெண் கான்ஸ்டபிள்ஸு என்னை அப்பான்னு கூப்பிடுற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போலீஸில். ஐ எம் நாட் எம் எஸ் பாஸ்கர், நான் செல்லக்கண்ணு, நான் நிற்கணும், நான் அங்கே போய் நிற்கணும். நைட்டு 3 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வேணா ரூமுக்கு போங்க, நான் போயிட்டு 5 மணிக்கு வந்துடுவேன் லொக்கேஷனுக்கு. மறுபடியும் வந்து யூனிஃபார்மோடு நிற்பேன், டைரக்டர் வரும்போது நின்று செலக்ட் அடிப்பேன். இவங்க இந்த மாதிரி உள்ளவர்கள் செய்வதனால் நேர்மையான அதிகாரிகளுக்கும் அப்படி ஒரு கம்பீரமான துறைக்கும் ஒரு சிறு ஒரு தலைக்குனிவு ஏற்படுது இல்லையா? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டானாக்காரன் வெளியாகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் நம்மோட படத்தில் நடித்த ஒரு முக்கியமான கேரக்டர் எம் எஸ் பாஸ்கர் சார் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், இந்த படத்தோட அனுபவம் ஒரு வித்தியாசமான திரைக்கதை, உங்களோட பங்கு மிகப்பெரியது, எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ரொம்ப அற்புதமான அனுபவம். காவல்துறை மக்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றது தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, அதை பற்றி பல கமெண்ட்ஸும் வரும். ஆனால் அவர்கள் பயிற்சியின் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை வந்த மாதிரி எனக்கு தெரியல. தம்பி தமிழ் அவர்கள் அவங்க வந்து காவல்துறையில் இருந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு புரி அவர்களுக்குள் எப்பொழுதோ ஏற்பட்டு அதை ஒரு கதையாக டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு இந்தந்த கேரக்டருக்கு இந்தந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி நல்ல அருமையான ஒரு கேரக்டர் அப்படின்றத மட்டும் சொல்ல முடியாமல் படமே அருமையான படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் சரிசமமாக கொடுத்து இந்த படத்தை சிறப்பாக இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் நடித்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே அவர் இந்த கதையை மனசில் வச்சுருந்துருக்காரு. ஸோ உங்கள்கிட்ட இது சில பேர் சொல்லி 5 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. எந்த தருணத்தில் சொன்னாங்க, ஞாபகம் இருக்காங்களா? இல்லை, ஒரு நாள் அண்ணா உங்கள்கிட்ட பேசணுண்ணா, அப்போல்லாம் வாங்க ரைட்டு தம்பி எங்கே வரணும்னு சொல்லுங்கண்ணே. இல்லைண்ணா நீங்கள் வீட்டில் இருக்கண்ணா, நான் வரேன் அப்பில்ல. சரி தம்பி என்ன. அப்புறம் அவர் வந்திருக்கிறாரு, வந்துட்டு உட்காந்து பார்த்துருக்கிறார். நான் எங்கேயோ அந்த நேரத்துக்கு வெளியில் போயிட்டேன். திடீர்னு அவர் சொல்லலை எனக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணணும், தம்பி என்ன தம்பி நீங்கள் வந்துட்டு போனீங்களான். அண்ணா இல்லைண்ணா இந்த பக்கம் வந்தேண்ணா, அப்படியே உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன், ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன். சரி தம்பி நீங்கள் சொல்லுங்கள், நான் வீட்டில் இருக்கேன்னு. அப்புறம் மறுபடியும் சொன்னார், நான் வீட்டில் இருந்தேன், வந்தார், இந்த கதையை சொன்னார். சொல்லும் பொழுதே எனக்குள் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, ஒரு ஜிவ்வுன்னு, ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்கா, அவங்களுடைய ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே இவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்றது. எனக்கு ஏற்கனவே வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான் நீங்கள் இப்போ நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸாக நான் நடிக்கிறேன்னால எனக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுரும். ஏன்னா காவல்துறையோடு எனக்கு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன எங்கள் ஃபேமிலியிலேயே நீங்கள் பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு கசின் பிரதர் சிவதாசன் ஒருத்தர், அவர் டிஎஸ்பியாக இருந்தார். என்னுடைய கசின் பிரதர் பங்காளி அவர் சிவபாஸ்கர், அவர் டிஎஸ்பியாக இருந்து இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனார். அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு காவல்துறையில் நிறைய நண்பர்கள், நிறைய கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த கொரோனா பீரியடு வரும்பொழுது நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல் லாக்டவுன், வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, நானும் எங்கள் மாமா ஒருத்தரும் மட்டும் இது பிஸ்கட்ஸ் அது இதெல்லாம் வாங்கிக்கிட்டு டீயெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து ஸ்கூட்டரில் கிளம்பிடணும், மாஸ்க் கிஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு போய் நிற்கிறது. ஒரு ஒரு போலீஸ்காரங்க ரோட்டில் நிற்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த காஃபி கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு போவோம். அவங்களாம் கேட்பாங்க, ஏன்னா நீங்கள் வந்து அலையிறீங்க, நீங்களும் மனுஷங்க தானையா, நீங்களும் நிற்கிறீங்களே, உங்களை இந்த வியாதி தாக்காதா, அப்போ நீங்கள் உயிரை பணையை வச்சு வேலை செய்யும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அவங்க நிறைய பேர் கண்ணெல்லாம் கலங்கியிருக்காங்க. பல பெண் கான்ஸ்டபிள்ஸு என்னை அப்பான்னு கூப்பிடுற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போலீஸில். அவங்க வந்தோன்னா, அப்பா என்னப்பா நீங்கள் ஏன்ப்பா வர்றீங்க அப்படின்லாம் கண்டு, இல்லைம்மா சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு காவல்துறை மேல் ஒரு காதலே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படிங்கும் பொழுது என்ன அறியாமல் எனக்குள்ளே ஒரு கம்பீரம் வருது. நீங்கள் சொல்லி பாருங்கள், போலீஸ் அப்படின்னு சொல்லி பாருங்களும் ஒரு கம்பீரம் வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தம்பி தமிழ் வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு இந்த கேரக்டர் நடிக்க போகிறோம்
அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அது என்னமோ தள்ளி 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 தள்ளிக்கிட்டே வந்தது. நான் ஒரு 150 தடவை 200 தடவை ஃபோன் பண்ணி, தம்பி அந்த படம் எப்போ தம்பி எப்போ எடுக்க போகிறீங்க எப்போ எடுக்க போகிறீங்க அண்ணன் ட்ரை பண்ணி தானே இருக்கேன், சீக்கிரம் வந்துடலாம் சீக்கிரம் வந்துடலாம்னு போயிட்டு நாங்கள் வேலூரில் போய் அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வரோம். இப்போ கதை பிடிச்சிருந்ததுனால அந்த இடைப்பட்ட வருஷங்களில் நீங்களாக ஃபோன் பண்ணி அந்த படம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக எனக்கு கேரக்டர் பிடிக்கல அப்படின்னாக்க நிச்சயமாக நான் சொல்லிவிடுவேன், ஐயா எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை, நீங்கள் உங்கள் படம் நல்லபடியாக வெற்றிகரமாக வரட்டும், வாழ்த்துக்கள், நான் அடுத்த படத்தில் உங்கள் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னே சொல்லிவிடுவேன். நான் நேராகவே சொல்லுவேன், நான் இல்லை ஏன்னாக்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் லேட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இது பண்ணக்கூடாது. எனக்கு இந்த கேரக்டர் ஒத்துவரில்லை, நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்க, வேறு யாரையாவது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தெரிந்தெடுத்துக்குங்க. அடுத்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணுறேன், நல்ல கேரக்டர் எனக்கு வந்து நான் பண்ணுறேன். இது நல்ல கேரக்டர் இல்லைன்னு நான் சொல்லலை, இந்த கேரக்டருக்கு நான் பொருத்தமானவன் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி நான் கேரக்டர் செலக்ட் பண்ணி தான் நடிக்கிறேன். ஓகே, வர்ற படங்களில் முடிஞ்ச வரையும் தவிர்த்துமாக. ஓகே, ஸோ இப்போ இந்த படம் அந்த இடைப்பட்ட கேப்பில் உங்களுக்கு அந்த மனசில் அந்த ஆதிக்கம் கதையோட ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஓகே, இப்போ அன்னைக்கு கூட ஒரு நண்பர் ஒருத்தர் ராமமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் ஒரு கதை சொன்னார், அந்த கதையினுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஒரு அருமையான கதை சொன்னார், அது என்ன கதைன்றதை நான் சொல்லக்கூடாது, அருமையான கதை சொன்னார், அந்த கதையினுடைய தாக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் அடுத்தடுத்து இப்போ நடிக்க போகிற படங்கள் எல்லாமே வந்து நல்ல கேரக்டர்ஸ் தான். நீங்கள் எல்லா கேரக்டருமே நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரே மாதிரி இருந்தால் ஒதுக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிங்களா அதே மாதிரி கேரக்டர், அது அந்த படத்துலேயே நடிச்சிட்டேன் இந்த படத்தில் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா ஒரே மாதிரி கேரக்டர் நான் வந்து எல்லா படத்துலேயும் நான் நடிச்சுக்கிட்டே இருந்தேன்னாக்க அது ஒரு போர் அடிக்கிற மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் தவிர்த்துறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு படம் ரிப்பீட் சொல்லுங்கள். இல்லை எனக்கு தெரியல, நான் இது சொல்லுங்கள். இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் பார்த்தீங்களா? இல்லை யோசிச்சு பார்த்தா கரெக்டாக இல்லை, ரிப்பீட் ஆன மாதிரி எதுவும் இல்லை. சரி, இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் பார்த்தீங்களா? ரைட். மொழி பார்த்தீங்களா? பயணம் பார்த்தீங்களா? அரிமா நம்பி பார்த்தீங்களா? தம்பி விக்ரம் பிராணாகரன் பார்த்தீங்களா? இந்த கேரக்டர் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கா பாருங்க. எதுலேயுமே எந்த ரெசம்பிளன்ஸுமே கிடையாது. கிடையாது, டோட்டலாக நம்ம மாறணும், அந்த கேரக்டருக்காக நம்ம மாறணும். நம்மை நாம் முழுமையாக அந்த இயக்குநரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஓகே, அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப குறிப்பாக இருக்கிறேன். ஓகே, இப்போ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட் புட் பார்த்துருப்பீங்க ரிலீஸ் ஆகி? இப்போ எல்லாருமே பாசிட்டிவ் விமர்சனம் எங்கே எங்கே பார்த்தாலுமே, ரொம்ப வருஷம் கழித்து ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஒரு ஏகோபித்த ஆதரவு, நெகட்டிவ் கமெண்ட்ஸே இல்லாமல் ஒரு எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ன்றது பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு படத்தில் ஒரு கேஸ்டாக இருந்தது எப்படி இருக்கு? ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு, எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க, எல்லாருமே வந்து படத்தையும் பாராட்டுகிறார்கள், படத்தில் நடித்த நடிகர்களையும் பாராட்டுகிறார்கள், அவர்களோடு சேர்த்து என்னையும் பாராட்டுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது இது இந்த குழுவிற்கு கிடைத்த ஒரு வெற்றி, எல்லோருடைய உழைப்பிற்கும் கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் தனிப்பட்ட என்ன ஒருவனுக்கு மட்டும் இந்த பெருமை இல்லை, எல்லா புகழும் வந்து இந்த டீமுக்கும் இறைவனுக்கும் தான். ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடின்றப்ப தமிழில் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எப்படி அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது? நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்போ 8 தோட்டாக்கள் படத்தை வந்து என்னுடைய மகன் ஸ்ரீகணேஷ் வந்து சொல்லும் பொழுது அவர் என் பையன் ஆதித்யாவோட ஃப்ரெண்டுன்னு தான் நான் நினச்சேன். ஆதி வீட்டில் இல்லைப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு, இல்லைங்கப்பா அந்த டைரக்டர் நான் தானே அப்படியே ரைட் உட்காருங்க சொல்லுங்க. ஓகே, உடனே சொன்னார் இந்த மாதிரி கதையை சொன்னார், துப்பாக்கியில் 8 தோட்டா இருக்குது, அந்த துப்பாக்கி காணாமல் போகுது, அது வெடிக்கும்போது ஒரு ஒரு இன்சிடென்ட்டு அவ்வளோ ரைட்டுப்பா ஓகே போனாங்க, எடுத்தால் பெரிய ஹிட் ஆச்சு படம். ஓகே, அப்போ யாரையுமே நம்பாமல் எப்படி இது பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, அப்படிலாம் கிடையாது. உதவி இயக்குனர், பெரிய இயக்குனர், புதுமுக இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்கள் சொல்கின்ற விதம், எடுக்கின்ற முறை, இதில் தானே இருக்குது. நீங்கள் என்ன 10 வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஸ்கிரிப்டில் இருந்தது ஸ்க்ரீனில் வந்தால் தான் அந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சில இயக்குநர்களை தான் அந்த வித்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து உங்கள்கிட்ட ஸ்கிரிப்டில் சொன்னது எந்த அளவுக்கு திரையில் வந்திருக்கு? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னுமே கொஞ்சம் சில சீன்ஸ் எடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டார். ஆமாம், இல்லை இல்லை, ஸ்கிரிப்ட் அவர் வந்து சொன்ன கதை, அதை அப்படியே எடுக்காமல் அதை இன்னும் மெருகேற்றி எடுத்தார். ஓகே, அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் அதை அது அதிலேயே இருக்கிறார் இல்லையா, அந்த சிந்தனையிலே. இப்போ எங்கிட்ட சொல்லி நானே 5 வருஷமாக இந்த கதைக்குள்ளே இருக்கேனே. ஓகே, அப்போ அதை உருவாக்குனவர் அவர், அந்த கருவை உருவாக்கி
அதை கொண்டு வந்து படத்தில் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணுன்றவர் அவர் எந்த அளவுக்கு சிந்திச்சிருப்பார், அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பார் அப்படிங்கிறது தான். அப்படிங்கும் பொழுது அது அவர் சொன்னதை அப்படியே மெருகேற்றி கொண்டு வந்து எடுத்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, விக்ரம் பிரபு சாரோட அரிமா நம்பி நடிச்சிங்க, அடுத்து இந்த படம் அவர் இல்லை நடுப்புறவே இன்னொரு ஒரு படம், அந்த ஒரு எழில் சார் படம் ஒன்று நடித்தேன். என்ன சேஞ்ச் ஓவர் தெரியுது உங்களுக்கு? ஸோ அவருக்குமே ஒரு முக்கியமான படமாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் நீங்களும் ஒரு பாட்டாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு சிவாஜி சார் வந்து அவ்வளோ நெருக்கம். ஸோ எங்கள் அப்பா தானே கண்டிப்பாக அது. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? எந்த ஃபீல்? விக்ரம் பிரபு சாரோட ஒரு எலிவேஷனுக்கு எலிவேஷனில் நீங்களும் இருந்திருக்கீங்க. சரி, என் மகன் ஆதியோட நான் நடித்தா எனக்கு என்ன ஃபீல் இருக்கும்? ஓகே, அதே ஃபீல் தான். எங்கள் அப்பாவோட பேரன், எங்கள் அண்ணனோட பையன் இல்லையா, அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன். எப்போ வேணாலும் வீட்டுக்கு போய்ட்டு அண்ணி பசிக்குது அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வரக்கூடிய ஒருத்தன் நான். ஓகே, எங்கள் சிவாஜி அப்பா மேலே இன்றைக்கி இல்லை, என்றைக்கு வரைக்கும் நினைவு மங்குற வரைக்கும் பைத்தியமாக இருக்கிறவன் நான். அப்போ இப்போ என் மகனோடு நடிக்கின்ற ஒரு ஃபீலிங் தானே இது. என்ன ஒரே ஒரு வருத்தம் எனக்கு பார்க்கும்போது, ரொம்ப ஐயோ பிள்ளை இப்படி கஷ்டப்படுதுன்னு. அந்த வெயிலில் டைவ் அடிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே நான் அழக்கூடாது. உங்கள் கேரக்டர் இல்லை, கேரக்டர் மட்டும் இல்லை, நான் எனக்கு ஷார்ட் இல்லைன்னா கூட நான் உட்காந்து போது எனக்கு அழுக வருது. நின்று பார்த்து பார்க்குறேன் என்னங்க கொதிக்கிற வெயிலுங்க மணலுங்க. இல்லை எப்படிமே ஜூன் டைமில் எடுத்ததாக சொன்னாங்க, அவ்வளோ பயங்கரமான வெயில். ஓகே ஓகே, அதில் பண்ணுறப்பில்ல எனக்கு ஒரு ஷார்ட் முடிஞ்சு நப்பாடி ஏதாவது சாப்பிடுங்கடி, ஏதாவது சாப்பிடுங்க, ஏதாவது தண்ணி இன்னும் குடிங்க, ஏதாவது ஜூஸ் சாப்பிடுங்க. நீ இல்லைப்பா இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. ஏன்னா அப்பா சித்தப்பான் தான் கூப்பிடுவாப்பில்ல என்ன. பிரபுனா தம்பின்னு கூப்பிடுவார், ராமுனா தம்பின்னு கூப்பிடுவார். நான் அவங்க வீட்டில் அண்ணி அக்கா அம்மா இப்படி பார்த்து, அப்பா கூடவே நான் வந்து அப்பான்னு தான் பேசுவேன் அப்பா கிட்ட. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டாப்பில்ல. ஓகே, அவங்களாம் யங்ஸ்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த வெயில், எப்படி எதிர்கொண்டீங்க அந்த 3 மாதம்? இல்லை நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேனே. நீ எந்த வெயில் எந்த கொதிக்கிட்டோம் எந்த குளிர் மழையாக இருக்கட்டும் அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன்னா. எனக்கு இந்த கேரக்டர் எனக்குள்ளே இருக்குது. நான் ஐ எம் நாட் எம் எஸ் பாஸ்கர், நான் செல்லக்கண்ணு. நான் நிற்கிறேன், நான் அங்கே போய் நிற்கணும். நைட்டு 3 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வேணா ரூமுக்கு போங்க, நான் போயிட்டு 5 மணிக்கு வந்துடுவேன் லொக்கேஷனுக்கு. மறுபடியும் வந்து யூனிஃபார்மோடு நிற்பேன், டைரக்டர் வரும்போது நின்று செலக்ட் அடிப்பேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த கேரக்டர். நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சிரமங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இல்லை ஒரு குறைந்தபட்ச ஓய்வு கூட இல்லாமல் எப்படி சார் அது முடியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன ஓய்வு? போகிறோம், 1 மணி நேரம் படுக்கிறோம், 2 மணி நேரம் தூங்குகிறோம். 8 மணி நேரம் தூங்கணுன்றாங்களே ஒரு நாளைக்கு. அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு தூங்கிக்கங்க 8 மணி நேரம். இப்போ நான் யூஸ்வலாக வந்து மத்தியானத்தில் நல்லா தூங்குறவன், சாப்பிட்டா கரெக்டாக 12:30 1 மணிக்கு சாப்பிட்ருவோம் தூங்கிடுவோம். ஷூட்டிங் இல்லைன்னாக்க, ஷூட்டிங் இருந்ததுனாக்க கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிட்ருவேன், 1:15 வரைக்கும் சாப்பிடுவேன், 1:30 வரைக்கும் படுத்துருவேன், 2 மணிக்கு போய் லொக்கேஷன் நின்றுடுவேன். அந்த ஒரு 1/2 hour வித்தவுட் பிரேக். ஏன் நாளைக்கு ரிலீஸா? எதுக்கு வேலை செய்கிறோம்? சாப்பிட்றதுக்கு தானே, சாப்பிட்டு வேலை செய்வோம், பிரேக் கொடுங்க. நான் என் மகன் ஸ்ரீகணேஷ்கிட்டே சொல்லுவேன் எடுத்தோட்டாக்கள் எடுக்கும்போது, அப்போ நான் வித்தவுட் பிரேக்கில் போகிறேன்ப்பா போ, நீ போப்பா. அப்பாவுக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இப்படித்தான் வேலை பார்க்க தயார். ஆனால் உணவை வந்து காம்ப்ரமைஸ். கரெக்ட், நீ அந்த 1 மணி நேரம் கூட பிரேக் விடலைனாக்க எல்லோரும் வேலை செய்பவர்கள் எல்லோரும் மனிதர்கள் தானே கண்ணு. ஏன்ப்பா இப்படி பண்ணுற நீங்கள் சொல்லு, அப்புறமா கேட்டுக்கிற சரிப்பா ரைட்டுப்பா அப்படின்ட்டு வப்பில் குழந்தை. நல்ல பையன், நல்ல டைரக்டர். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, புதுமுக டைரக்டரா பழைய டைரக்டரா பெரிய டைரக்டரா சின்ன டைரக்டரா பார்க்குறதில்ல, என்னுடைய வேடம் நல்லாயிருக்கா கரெக்டாக எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். தம்பி தமிழ்லாம் ஒரு திறமையான ஒரு இயக்குனர், ரொம்ப வெரி சென்சிட்டிவான இயக்குனர். அந்தளவுக்கு எனக்கு அது ஒன்று. ரெண்டாவது எனக்கு போலீஸ் கேரக்டர் அப்படிங்கும்பொழுது என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு சுற்றுன்னு வந்துடும். அதனால் உங்கள் போலீஸ் ஃபேமிலின்றதுனால உங்களால் இன்னுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆமாம், அதில் இப்போ கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க போலீஸில். பூந்தமல்லி ஏசி ஐயா, திரு முத்துவேல் பாண்டி அவர்கள், அவங்க எனக்கு ரொம்ப நாங்கள்லாம் சாய்பாபா பக்தர்கள். ஓகே, அப்புறம் நசரத் பேட்டை இன்ஸ்பெக்டர், அப்புறம் வந்து எம்ஜி ரவிச்சந்திரன் தஞ்சாவூரில் இருக்கிறாரு,
அப்புறம் இங்கே விருகம்பாக்கத்தில் இன்ஸ்பெக்டர் ரவி அண்ணா டிராஃபிக்கில் இருக்கிறாரு, எஸ்ஐ ரவிசங்கர் இருக்கிறாரு, நிறைய இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தமிழ் உங்கள்கிட்ட சஜஷன் நிறைய கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, அவர் போலீஸில் இருந்திருக்கிறாருல 12 வருஷம். நான் என்ன சொல்கிறேன்னாக்க, எந்த தொழில் நீ எதை செய்தாலும் நேர்மையாக இருக்கிறவங்களை பார்த்தால் எனக்கு பிடிக்கும். காவல்துறையிலேயே வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தால் நான் ஒதுங்கி போயிடுவேன். எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா இவங்க இந்த மாதிரி உள்ளவர்கள் செய்வதனால் நேர்மையான அதிகாரிகளுக்கும் அப்படி ஒரு கம்பீரமான துறைக்கும் ஒரு சிறு ஒரு தலைக்குனிவு ஏற்படுது இல்லையா? ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் குலசாமிகிட்ட வேண்டிக்கிறேன், நான் அந்த காக்கி சட்டை மட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது பாருங்கள், 28 ஆண்டுகளாக அவனுக்கு வந்து எந்த ப்ரொமோஷனும் இல்லை, அப்படியே இருக்கான். உங்கள் அப்பா சொன்னாரா, நான் 28 வருஷமாக இருக்கிற இந்த அப்பா சொல்கிறேன் இந்த வேணாடா அப்படிமா குடிச்சு. இப்போ கூட அந்த சரக்கடிச்ச டோனோட சொல்கிறேன்னா, அது அப்படி ஒரு அருமையான கேரக்டர். அது நைட் எடுத்தோம். அது அதே மாதிரி அந்த மாடியில் மொட்டை மாடியில் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு பேசுகிறார். அதுவும் மிட் நைட் எடுத்தோம். டே நைட் ஷூட்டு 50 டேஸில் 20 டேஸ் நைட் அப்படின்னாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. நான் எப்போ வேணாலும் முடிச்சுப்பேன், எப்போ வேணாலும் தூங்குவேன், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. போயிட்டு அப்படி படுத்தா ஒரு அரை மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டுனா போகிறேன். நான் 6 மணி நேரம் தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அப்புறம் அதெல்லாம் ஒன்று, நமக்கு உங்களுக்கு உள்ளத்தில் உற்சாகம் இருந்தால் உடலில் சோர்வு தெரியாது. இதுதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களாம் நான் கரெக்டாக 9 மணிக்கு தூங்கிடுவேன், நான் விடிய காலத்தில் 4 மணிக்கு தான் தூங்குவேன், 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒன்று, ரெண்டாவது இந்த செட்டில் வந்து செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிறது, துணத்துணன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தொழிலை தொழிலாக செய்ய வேண்டும், அதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இப்போ சொன்ன சீன் போக, கடைசியாக வந்து அவரை வந்து அவருக்கு எதிராக நீங்கள் வந்து ட்ரில் கமாண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லி வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் கடைசியில் சொல்லுவீங்க, உனக்கு எதிராக தான் நான் இருக்கணும்னு இருந்தேன், பட் எனக்கு வர ஒரு ஸ்டாரை விட உன்னோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அது வந்து பார்க்குறப்ப அவ்வளோ கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எப்படி உங்களால் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக முடியுது? உத்தம வில்லன் மாதிரி ஒரு படம், டக்குன்னு சந்தானத்தோட ஒரு படம், இப்படி எப்படி உங்களால் டக்கு 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 டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும்? இல்லை இல்லை, சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறது என்ன இருக்குது? இப்போ நீங்கள் வந்து பைக் ஓட்டுறீங்க இல்லையா, இப்போ சைக்கிளில் ஏறி உட்காருங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கியர் போடுவேன்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி மிதிக்கிறீங்கள இல்லையா? அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் பைக் ஓட்டிட்டு கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டும் போது லிவர் எங்கே நான் பிடிக்கிறதுக்குன்னு கேட்குறீங்களா? இல்லையே. அப்போ நீங்கள் இதுக்கே சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்குள் ஒரு நீங்கள் வந்து ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு தகுந்தவர் போல் நீங்கள் மாறிக்கொண்டால்தான் கரெக்டாக இருக்க முடியும். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த கேரக்டர் ரைட் ஓகே, இதுக்கு உடனே வரணும், இந்த கேரக்டர் ரைட் ஓகே அதுக்கு வரணும். பட் எங்கிட்ட ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, இன்றைக்கி இப்போ காலையில் ஒரு படம் 1 மணி வரைக்கும், 2 to 6 ஒரு படம், 6 to 9 ஒரு படம், அப்படி பண்ண மாட்டேன். ஓ, ஒரு நாளில் அப்படி பண்ண மாட்டீங்க? எனக்கு கரெக்டாக எத்தனை நாள் மொத்தமாக எடுத்துருங்க, அப்போ தான் படத்தில் இன்வால்வ் ஆக முடியுன்றது. ஆமாம், அந்த கேரக்டருக்குள்ளேயே நான் இருக்கணும் இல்லை. இல்லை அதான் தமிழ் சாரோட வேறு ஒரு பேட்டியில் நான் பார்க்குறப்ப, இவங்களை விட்டால் திரும்ப பிடிக்க முடியாது, ஸோ அதனால் ஒரே ஷூட்டில் முடிச்சிடணும்னு முடிவு பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் உங்களை பொறுத்தவரை இல்லை, விட்டால் பிடிக்க முடியாதுன்றது அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லுங்க? இல்லை, ஆளாளுக்கு வேறு வேறு படங்கள் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை இன்னொன்று வந்து இந்த ஹேர் கட் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்காகத்தான் நான் அப்படியே த்ரூ அவுட்டாக. ஓகே, ஆனால் உங்களை பொறுத்தவரை ஒரு படத்தில் நடித்தா அந்த படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போவீங்க? ஆமாம், அப்படி இல்லை அவங்க வந்து டைரக்டர் வந்து வேறு இல்லை சார், ஒரு 4 நாள் கேப் விடுறோம் சார் அப்படின்னாக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன். இது 4 நாள் கேப்புக்குள்ளே வேறு ஏதாவது கெட்டப்பில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத பார்த்துட்டு அந்த 4 நாள் வேறு படத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். இத்தனாந்தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு படம் அப்படின்னாக்கா அந்த படத்துக்கே போய் பேசாமல் உட்காந்துட்டு பண்ணோம், சாரிண்ணே இன்றைக்கி எடுக்க முடியல, வேண்டாம், நீங்கள் என்னைக்கு எடுக்கிறீங்களோ எடுங்க, நாங்கள் தான் இருப்பேன். ஆனால் நான் உங்களுக்கும் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை பார்த்துக்குங்க. பயன்படுத்துறது 11ஆம் தேதியிலேருந்து நான் வேறு படத்துக்கு போவேன். அப்போ நான் தாடி வச்சுருந்தா அதை ஷேவ் பண்ணிடுவேன், மீசை வச்சுருந்தா அதை ஷேவ் பண்ணிடுவேன். நான் இதே மேசையோடு போய் ஒரு கோயில் அர்ச்சகர் கேரக்டர் நடிக்க முடியாது இல்லை, கண்டிப்பாக அதை பார்த்துங்க. ஓகே, பட் என்ன தான் நம்ம பிளான் பண்ணாலும் இந்த கால் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லையே, நான் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் மாற்றலை இது வரைக்கும். நான் கரெக்டாக சொல்லுவேன்ப்பா, இத்தனை நாளாக ரைட் ஓகே, இத்தனை நாள் ஓகே ரைட்டு,
இல்லை ஒரு படம் வந்து இப்போ ஒரு படம் வந்து இந்த மீசை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அந்த ஒதுக்கக்கூடாது அப்படின்னு இல்லை அந்த படத்துக்கு அப்படி தானே வைக்கிறேன் இன்னொரு படத்துக்கு அப்படி வைக்கிறேன் அடுத்த நாள் உங்களுக்கு வர்றேன் இல்லை சார் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஒதுக்குறீங்க இல்லையா அதோட ரைட்டு சார் அவருக்கு வந்து க்ளீன் ஷேவ் வித்து மெல்லிசு மீசை அவர் உங் அந்த டைரக்டர் அதுக்கும் ஒத்துக்கிறாரு நீங்கள் தாடி வளர்க்குறதுக்கும் ஒத்துக்கிறாரு நான் அந்த படத்தில் சரி சார் தாடி ஓட்டிருந்தால் பரவாயில்ல சார் நீங்கள் நீங்கள் இந்த மீசையை ஒதுக்கிறது கூட ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் என்ன பண்ண இல்லை சார் என் கேரக்டர் அப்படி தான் ரைட் அப்போ அடுத்த படத்தில் பார்ப்போம் ஓ அப்போ இவருக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க உங்களுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்போ அவர் வந்து அது இது ரைட் அவருக்கு அந்த கேரக்டருக்கு இப்படி தான் இருக்கணும்னு அவர் பிரியப்படுறாரு அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களை அவர் எடுத்துக்க வேண்டியதுதான் ஓகே நீங்கள் சார் செட்டில் இருக்கப்போ மற்றவங்களுக்கு சஜஷன் சொல்லுவீங்களா இல்லை எப்படியாது உங்கள்கிட்ட இருந்து உங்கள் மற்றவங்க இப்போ ஜூனியர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களா கேட்டால் சொல்வேன் நானாக போய் சொல்ல மாட்டேன் என்கிட்ட வந்து இந்த இடத்துல நான் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏது எனக்கு தெரிஞ்சதே இது அப்படின்னு சொல்ல நானாக குறுக்க போய் பூந்து சொல்ல விட சொல்கிறது என்னுடைய வேலை இல்லை அது இயக்குனருடைய பணி நான் அதில் வந்து நான் அதிக பிரசங்கித்தனம் அது அது செய்யக்கூடாது நான் சொல்கிறத வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்டான நடிகனாக இருக்கலாம் அவர் இன்னொருத்தர் இன்றைக்கி தான் வந்தவராக இருக்கலாம் ஒருவேளை அவர் நான் சொல்கிறத விரும்பலாம் விரும்பாமல் இருக்கலாம் அது வீணாக ஒரு பிரச்சனை வேண்டாமே அதனால் என்கிட்ட வந்து கேட்டால் சொல்லுவேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருக்கேன் ஓடிடியோட வருகை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் நல்லா தானே இருக்கு நல்லா திரையரங்கு வெர்சஸ் ஓடிடியாக சில பேர் பார்க்குறாங்க இல்லை அப்படிலாம் கிடையாது சார் நீங்கள் வந்து இது இன்னொரு தளமாக ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்போது இந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸு வந்து நல்லாயிருக்கு அதில் நல்லா போகலாம் அந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கும்பொழுது இந்த பஸ்ஸில் போகிறதுல தப்பு இல்லையே அந்த மாதிரி வந்து ஓடிடியும் அந்த மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தான் ஆனால் தியேட்டர் அப்படிங்கிறதுல நாம் போய் எல்லோரோடும் உட்கார்ந்து படம் பார்த்து அந்த கைத்தட்டலை ரசிக்கிறது அந்த சத்தத்தை கேட்பது இங்கே கேட்குதா அப்படிங்கிறது தான் அதற்காக இது வந்து கைத்தட்டல் கேட்கலைங்கிறதுக்காக இதை தப்புன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ரெண்டுமே இரண்டு பாதைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன போயிட்டு இருக்கு சார் நிறைய படங்கள் இருக்குது இப்போ வந்து எறும்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் நம்ம இயக்குனர் பாலா அவர்கள்ட்ட இருந்த ஒரு மந்த்ரான்னு ஒருத்தர் அது அந்த படம் ஒன்று பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொன்னேன் இவர் ராமமூர்த்தி நான் அவருடைய படம் ஒன்று பண்ண போகிறேன் அடுத்தது வந்து பாஸ்கல் வேதமுத்து அப்படின்னு ஒருத்தர் அவருடைய ஒரு படம் ஒன்று கமிட் ஆகியிருக்கிறேன் இன்னொரு படம் வந்து விபாக்கி அப்படின்னு ஒரு டைரக்டர் அவருடைய படம் ஒன்று கமிட் ஆகிருக்கேன் நிறைய படங்கள் கமிட் ஆகிருக்கு பட் நிறைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி 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 அப்படி தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு 1.5 மாதமாக ஒன்றும் ஷூட் இல்லை ஆமாம் அதனால் நான் பேசாமல் என்னுடைய பர்சனல் வேலைகளை பார்த்துக்கிட்டு கோயில் குளங்கள் நான் கொஞ்சம் சித்தர் பீடங்கள்லாம் நிறைய போவேன் அந்த மாதிரி போய்கிட்டு ஓகே அந்த மாதிரி அதில் சித்தர் மாதிரியான வழிபாடுகளை உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் உண்டு ஓகே அவங்களாம் நம்மளை விட அறிவாளிகளாக தானே இருந்திருக்கிறாங்க ஓகே இல்லையா அதிலெல்லாம் போயிட்டுருப்பேன் கோயிலுக்கு போவேன் எனக்கு யாரையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் என் பையன் பொண்ணு என் மனைவியே கோயிலுக்கு வான்னு கூப்பிட மாட்டேன் வர்றியா வா நான் போகிறேன் ஓகே யார் மீதும் என்னுடைய கருத்தை திணிக்க மாட்டேன் அடுத்தவர்கள் சொல்கின்ற கருத்து நல்ல கருத்தாக இருந்தால் அதை தள்ளவும் மாட்டேன் ஒவ்வாத கருத்தை சொன்னால் அதை ஒப்புக்கவும் மாட்டேன் அந்த மாதிரி தான் என்னுடைய பழக்கம் இடைவெளி கிடைச்சா ஆன்மீக பயணம் ஆமாம் ஓகே சார் ஓகே கடைசியா சார் இப்போ ஒரு நடிகரா ஒரு ரசிகரா இந்த படம் வந்து என்ன சொல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன்னு கடைசியாக காவல்துறையில் உள்ளவர்கள் அந்த காவல்துறை அதிகாரியாக வருவதற்குள் அவர்கள் எத்தனை கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த படம் உண்மையாக நல்ல ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த படத்தை ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்